என்ன கேள்வி? ஆண்டவன் ஒரு பிஞ்சிலே போயிட்டு போயிட்டு ஏன் தெரியுமா? அது புடுக்கி தள்ளி விடு. உன்னிடம் வேலை செய்யறே தேவையா சொல்லும் போது நான் வேறு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடாதா? நீங்கள் அடியா இருக்க, நாங்க மேலா இருக்கு. அந்த பணத்தை வாங்கி கொடு மாதனி. உன் பணத்தை எடுத்தது நான் தான். ஏனென்றால் அது காசு அடுத்து கொண்டு போய்விடு வைத்து. இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ எழுப்புங்கள். ஒரே ஒரு கேள்வி. ஆண்டவன் ஒரு பிஞ்சிலே போயிட்டு போயிட்டு நல்லது. சரி விடு டம் விட. அம்மா, ஆண்டவன் எலிக்கு என் பாலை வைத்தான். இதை சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்கொள். ஏன் வச்சான் தெரியுமா? ஏன் வச்சான் தெரியல. எலிக்கு என் வாழ வைத்தான். இல்ல, எலிக்கு இப்படிதான் படிக்கணும்னு ஆட்டுக்கு வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அது புடுக்கி தள்ளி விடுறது. நாட்டுக்கு ஏன் வைத்தான் வாழ் தெரியுமா? புசு உக்காந்தா தங்கி விடுவது. நாய்க்கு என் வாழ் வைத்தான் தெரியுமா? யாருனா சாப்பாடு போட்டா நன்றி சொல்ல வாழ யாரு? குரங்குக்கு என் வாழ வைத்தான் தெரியுமா? மரத்துல இருந்து வீகாம சுத்தி நிற்கிறது. எல்லாத்துக்கும் வாழ் வைத்திருக்கிறார். அதுதான் ஏன் வைத்தான் எனக்கு தெரியவில்லை. நீங்களே சொல்லி விடுங்களேன். உனக்கு தெரியாதா? அப்ப பண்ண கிடையாது, போய்விடு. அப்படியா? சரி சொல்லுங்க. நல்ல பதிலா இருந்தா நானே எடுத்து. ஆண்டவன் எலிக்கு என் வாழ வைத்தான் தெரியுமா? அது செத்துட்டா பிடிச்சி தூக்கும் போகத்தான். ஆனா நமக்கு ஏன் வாழ வைக்கவில்லை? எந்த வைக்கல? நமக்கு நாலு பேர் ஆள வைத்தான், எலிக்கு வாழ வைத்தான். எந்த பெரிய ஆளா இருந்தாலும் வாங்கித்தான் சாப்பிடணும். எந்த பெரிய பணக்காரன் இருந்தாலும் வாங்கித்தான் சாப்பிடணும். பணத்தை துண்ண முடியாது அவனால. அண்டர்ஸ்டாண்டிங். நான் மூடிங்கிறேன், நீ சரியா மூடின்னு போடி போடி. எடுத்து வர்ற தென்னத்தை தேவசபையில வந்து அடியெடுத்து வைத்ததினால் அனலோக வீசிக் கொண்டிருக்கிறது. வந்திருப்பது எவனாக இருக்க?
எனக்காக என்னுடைய
I'm not going to be able to do that.
ஒரு சாபம் ஒன்று கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று
உன் மகன் கரத்தினால் மடிவது நிச்சயம். எஜமா இது என்னங்க சோதனை? ஐயா கூடாது. ஆயே தீரி
கோயில் போய் கொண்டே ஒரங்காரை சரியே ஆத்தாலே அழைக்கின்றோ அடி வந்திடம்மா Thank you.